ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா காலையில் ரெண்டு பேரும் இப்படி ரெடியாக உட்காந்துருக்கோம்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கள் குள்ளதேவன் கோயிலுக்கு போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, வீரகனூர் தலைவாசல் தாண்டி இருக்குது. நாங்கள் போயிட்டு ஒரு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா, ஒரு 3 மாதம் மூணு மாதம் ஆகுது. இன்றைக்கி எதுக்கு போகிறோம் அப்படின்னா, சும்மா வீட்டில் இருக்காது, உடம்பு சரியாமல் போயிட்டே இருக்குது, சரி போய் குள்ளதேவன் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போகிறோம். தூரமாக இருக்கனாலேயே நாங்கள் அடிக்கடி போகிறதே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம், போயிட்டு தேங்காய் பழம் மாற்றிட்டு பொங்கல் வைக்கிறோம். வச்சுட்டு அத்தை மாமா குழுந்தினர் எல்லோரும் வந்துட்டு முட்டை அடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், நான் தான் பொங்கல் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு, அதுவும் அடுப்பில். பாப்பா எப்படி வைக்கிறோம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போயிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள், கோவில் சூப்பராக இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோவில் இருக்குது, துர்கையம்மனா, துர்கையம்மன் கோவில், அங்கேயும் போகிறோம். நேரமாக கிளம்புறதுனால அத்தை வந்து எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். நான் டிஃபனே சாப்பிடல, இப்போ லைட்டாக பசிக்குது, நான் ரெண்டு தோசையாக தான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். சரி, போய் சாப்பிட போகிறேன். வ்ளாக் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் எங்களோட வெட்டிங் டே வ்ளாக், அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் வருது. நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ்லாம் இது வரைக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேலும் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங் மை சேனல். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 5:30, இப்போ சாப்பிட்டுக்கிறா, காமிக்கிற மாதிரி நான் சாப்பிட்டு. மூணா எம்டி ஸ்டொமக்கோடு போனால் எனக்கு வந்து வாமிட் வந்துடுங்க, அதனால தான் நான் வந்து சாப்பிட்டுட்டேன். இவங்க யாரும் சாப்பிடல. என்னடா வீட்டுக்கு உள்ள டோர் வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக அங்கே வச்சுருந்தோம். ஸோ மார்னிங் அவ்வளோதாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அத்தை வந்து டொமேட்டோ ரைஸ் பண்ணி அதை வாழையில மடித்து எடுத்துக்கிட்டோம், பார்க்க மாட்டேலாம், அங்கே போய் அப்படியே கோவிலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ போகிற வழியில் லொக்கேஷன்லாம் இப்படி தாங்க இருந்துச்சு. அன்றைக்கி வர செம்ம மலை, எப்பவும் காரில் போவோம், அன்றைக்கி வந்து சரி பைக்கில் தான் போகலாமேன்னு தான் போனோம். பட் வந்துட்டு கொஞ்சம் போக போகவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு, பட் கிளைமேட் பக்காவாக இருந்துச்சு. ஸோ தெரிவிக்கல, இந்த மாதிரி கப்பலாக போகிறப்ப அது ஒரு ஜாலி தானே. இது வந்து நியர்லி ஆத்தூர் ரீச் பண்ணிட்டோங்க. எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, தலைவாசல் தாண்டி வீர பயங்கரம் அப்படின்ட்டு, அது வந்து அய்யனாரப்பன் எங்கள் குலதெய்வம். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் சாமியை பற்றி, ஹிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த கோவிலில் ஒரு லைட் கூட இல்லைங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பெரிய முருகர் சிலை, நம்ம ஊரில் கட்டிகிட்ருக்காங்க இல்லையா, மலேசியா முருகனோட பெரிய சிலை, அங்கே ரீச் ஆனோம். உங்களுக்கு காமிக்கலான்னு தான் காமிச்சேன், தெரியுதான்னு தெரியல. கரெக்டாக பாருங்கள், நான் கை காமிக்கிற இடத்துல பாருங்கள், முருகர் தெரியவார். போகலான் இருந்தோம், கிளைமேட்டும் இப்படி, சரி வரும்போது பார்க்கலன்னா, வரும்போதும் வந்து டைம் ரொம்ப ஆகிட்டனால நாங்கள் போகல. ஸோ தூரத்துலேருந்தே காமிச்சேன் உங்களுக்கு, செம்மையாக இருந்துச்சு நேரில் பார்க்க. அப்படியே முருகனை பார்த்தோன்னே மனசில் ஒரு பரவசம். சரி, கிளைமேட்டுக்கு வந்து டீ காஃபி தான் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டோலில் வந்துட்டு நிறுத்தி ஒரு கடையில் வந்துட்டு டீ காஃபி குடித்தோம். கடையில் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே, டீ சூப்பர், காஃபி சூப்பர், எல்லாமே சூப்பர். ஒரு ரெஸ்கோட தொட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ அத்தை மாமா குழந்தைனார் எல்லோரும் இதில் இருப்பாங்க பாருங்கள். நல்லா அப்படியே குளிருக்கு வந்து ஒரு கப் டீ, அதோட கூட ஒரு ரஸ்க்கை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் வீடியோ எடுத்தாவே அவங்களாம் அலர்ட் ஆயிடுவாங்க, ஆஹா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போனால் வரணும், போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக வந்து எஸ்கே பார்க்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து நீங்கள் பார்த்துதான் அவனு சொல்லவும், அத்தை சிரிச்சிட்டாங்க, மாமா சிரிக்கவே இல்லை, கொழுந்தனார் ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கேருந்து கிளம்புறதுக்கப்புறம் பார்த்தா சரியான மலைங்க, எப்படியோ கொழுந்தனார் வந்து அத்தை கூட்டு வேகமாக போயிட்டாங்க, மாமா வர தடம் மாறிட்டாங்க. நாங்கள் ஒரு இடத்துல நின்று போகலான்னு நின்னோம். லொக்கேஷன் பாருங்கள், ரெடியாகி வந்தேன், என்ன எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள், செம்ம மலை. எப்பவும் காரில் வருவோம், இன்றைக்கி வந்து சரி அப்படின்ட்டு வந்தோம் பைக்கில், மூணு பைக்கில் வந்தோம் ஃபேமிலியாக. பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டோம், கிளம்புற இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கோவிலுக்கு, பார்க்கலாம். லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி வா, கிளம்பலாம் திருப்பி மலை வரத்துக்குள்ளே. இங்கே வந்து விளக்கு மட்டும்தான், அங்கே லைட் கொண்டு வரணுன்ட்டு எவ்வளவோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு எதேதோ பண்ணாங்க. பட் கடைசி வரைக்கும் சாமி இப்போ வரைக்கும் வந்து லைட் கொண்டு வரவே இல்லை, சின்ன விளக்கு, அதில் தான் சாமி தெரியவாங்க. ஒரு சின்ன லைட் கூட கோவிலில் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லு.
குழந்தை இல்லாதவங்க கூட போய் அமாவாசையில் தூங்கி வச்சு வந்தால் பேபி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் செம்ம மலைங்க, மாமா வரல, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு மலையில் வந்து கரெக்டாக தெரில, ஸோ ஸ்பீடாக போயிட்டார். அப்புறம் ரிட்டன் வந்துட்டு இருந்தார், ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ மலையிலையுமே கூட வந்து நிறைய பேர் வந்து கோழி ஆடெல்லாம் கிடா கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் இயர்லி வந்தாவது கொடுத்துருவோம். இப்போ கூட ரீசெண்டாக நம்மளுக்கு ஒன்று வரப்போகுது, அந்த விலாகும் காமிக்கிறேன் பாருங்கள். ஐநாரப்பன் தாங்க மெயினு. கூடவே நல்ல தங்கா, சின்னண்ணன், பெரிய அண்ணன், மூணியப்பன்லாம் இருந்துச்சு. பேய் கூட ஓட்டிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அறுப்பு பத்த வச்சிட்டு இருக்காரு எனக்காக. சாரல் மலையில் சக்கர பொங்கலா? ஸோ அத்தை, மாமா, குழந்தைங்க எல்லாருமே மொட்டைங்க. அவங்க மொட்டை அடிச்சுட்டு வரதுக்குள்ளே அரிசி எப்படி வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் அத்தை வந்து வெள்ளம் போட்டு பொங்கல் ஃபைனலி அவங்க தான் முடிக்கிற மாதிரி வந்துச்சு. ஃபுல்லாக நினைஞ்சிட்டோங்க, அதனால் பயங்கரமாக குளிர் வேலை தாங்கலை. அந்த அடுப்பு புகை வர கண்ணில் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஃபைனலாக அத்தை பொங்கல் கிண்டி செம்ம டேஸ்ட்டாக பொங்கல் ரெடி. அதுக்கப்புறம் போய் எல்லா சாமிக்கும் தேங்காய் பழம் மாற்றிட்டு சாமி கும்பிட்டோம். நாங்கள் சக்கரை பொங்கல் கிண்டிகிட்டு இருந்தோம். இதே கார்த்திகைலாம் நாங்களும் கோழி எடுத்துகிட்டு போய் அறுத்து குழம்பு வச்சு பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்ருப்போம். பக்கத்துலலாம் வந்துட்டு கோழி ஆடெல்லாம் குழம்பு வச்சு ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இவர்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தேன், மலைக்கு சூடாக பொங்கல் வச்சு வெள்ளை பொங்கல் அதில் வந்து கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நம்ம பாருங்கள் தக்காளி சாதம் சாப்பிட்றேன்னே. இதை ஓப்பன் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ தக்காளி சாதத்தோட கூடவே சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம். தக்காளி சாதம் அத்தை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சிலைலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேறினா அவங்களாம் வாங்கி வைக்கிறது. குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி தம்பி பாப்பா பொம்மை, அதுக்கப்புறம் ஏதாவது ஜாப் வந்து வேண்டியிருந்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் எல்லா செலவுமே இருக்கும். போலீஸ் செலை, டாக்டர் மாதிரி, கல்யாணம் ஆகாதவங்க வேணா ஆனதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆன மாதிரி, இந்த மாதிரி எல்லா வேண்டுதலுக்குமே வந்து நிறைய செலைலாம் வச்சுருப்பாங்க. நம்மளுமே வேண்டுதல் வச்சு வைக்கலாம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம். அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஸோ நானாக வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவர் தான் எடுத்துகிட்டு இருந்தார். பாருங்கள் எவ்வளோ செலை இருக்குன்னு நீங்களே. எல்லா வேண்டுதலுமே நம்ம நிறைவேறினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம். அங்கேவே வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தொட்டில் கட்டி, துணியில் கல்லை வச்சு கட்டி, அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க வந்து வலையெல்லாம் வாங்கி கட்டுவாங்க. நாங்கள் வந்து சாமி சன்னதி எடுக்கலை. அவங்க எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்ல, பட் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா பயங்கர சக்தி, ஸோ நான் எடுக்கலை. இப்போ நெக்ஸ்ட் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அது வந்து துர்க்கையம்மன் கோவில் தான். நாங்கள் இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து அங்கே போயிட்டு தான் போவோம். பக்தி மோட்லாம் ஓவர். எப்படி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்களா. நான் அந்த கோவில் பார்க்குறப்பலாம் ஒரே ஒரு திங்கிங் தான் போவேன். நைட் டைமில் இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்ப்பேன். அப்பா பயங்கரமாக இருக்கும். பகல்லே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் நைட் டைம்லலாம் சொல்லவே தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய சிலை, என்ட்ரன்ஸில் எப்படி தான் இருக்கும், பார்க்கவே பயமாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் நிறைய கடைலாம் போட்டிருப்பாங்க. நம்ம நார்மலாக போகிற கோவிலை விட இந்த கோவில் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வைப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இங்கே வர வரைக்கும் லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் போகிறப்போ பயங்கரமாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ தாங்க க்ரீனிஷாக இருக்கப்போலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் எல்லாம் வறண்டு போயிருந்துச்சு. பட் இப்போ நம்ம போகிற எல்லாமே பயங்கரமாக அங்கங்கே தண்ணி பயங்கர க்ரீனிஷாகிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து துர்க்கையம்மன் கோவிலுக்கு போகிற வழி. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக என்னென்னா லாஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி தண்ணியே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், தோ இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு இங்கே வந்து கார் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துர்க்கையம்மன் கும்பிட்டு கிளம்புவாங்க. அப்படி இந்த தண்ணியோட சவுண்டு வந்து அப்படி சில சில சிலன்னு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் டைம் தான், ஆனால் அப்படி இருந்துச்சு. ஃபுல்லாக மலைக்கு எவ்வளோ தண்ணி. இந்த துர்க்கையம்மனுக்கும் வந்துட்டு லைட் இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து கற்பூர தீபாதரணம் காமிக்கும் போது சாமி முகம் வந்து நல்லா வெளிச்சமாக அழகாக தெரியும். அதுதான் இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சுல்ல. அன்றைக்கி மழை இல்லாமல் நார்மல் கிளைமேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பேன். சரி, இப்படி கிளைமேட் இருக்குது, திரும்பி ரிட்டர்ன் கிளம்பணும்னு நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல.
இந்த கோவிலையும் அந்த மாதிரி நிறைய சிலைலாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸாவது போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு குடும்பத்தில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோவிலில் நிறைய மங்கி இருக்கும், பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த டைமில் மலைக்கு வந்து காணும் மங்கிலாம். நானும் வரும் வீடியோவில் காமிக்கல, அது பண்ணுற சேட்டையிலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து மங்கி வரவே இல்லை. அது வந்து பிள்ளையார் கோவில், இது வந்து துர்க்கையம்மன். அந்த பக்கம் காலபைரவர் நினைக்கிறேன். ஆமாம், காலபைரவர். எங்கேயும் தேங்காய் பழம்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டோம். அம்மன் கோவிலேருந்து கிளம்பிட்டோம், அவ்வளோதான். இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். அவ்வளோதாங்க. கேஷுவலாக இருந்த இந்த குலதெய்வம் கோவில் ப்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் ஃபியூ கிளிப்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். எகைன் கப் ஆஃப் காஃபி வித் ஸ்நாக்ஸோடு அந்த டே முடிச்சாச்சுங்க. இந்த முருகன் கோவிலோட கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ப்ளாக் போடலாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.